ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிட்ஸா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா விதமான பீட்ஸாவுக்கும் இந்த சாஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரெட் பீட்ஸா இல்லை நார்மல் பீட்ஸா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சாஸ் யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 6 தக்காளி இதை எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கிராஸாக பின்பக்கமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மற்ற தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து மொத்தம் 650 கிராம் இருந்துச்சு. வெங்காயம் வந்து சின்ன சைஸ் வெங்காயமாக ஒன்று எடுத்தால் போதும். பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா பாதி வெங்காயம் போதும். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் தண்ணியும் சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 3 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் தண்ணி வந்து கொதிக்க தேவையில்லை. கொதிச்சு இந்த தக்காளியோட தோல் எல்லாம் வெளியே கொஞ்சம் எடுத்துட்டு வரும். அந்த மாதிரி வந்தோன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியோட தோல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தக்காளினா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளே விதையிலைனா எடுத்துருங்க. இந்த மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும், காரம் வந்து கம்மியாக இருக்கும். இதே மாதிரி நான் மற்ற மிளகாயில் உள்ள விதைகளையும் எடுத்துக்கிறேன். எல்லா விதைகளையும் எடுத்தாச்சு. இப்போ அந்த மிளகாயையும் வெங்காயத்தையும் நம்ம வந்து பிளைண்டரில் வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை சுற்றி எடுங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி கூட சேர்த்து அரைச்சோம்னா இந்த வெங்காயம் மிளகாயும் ஒழுங்காக அரையாது. அதுக்காக தான் முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சா போதும். இப்போ தக்காளியில் வந்து இந்த தோலையெல்லாம் எடுத்துட்டு தக்காளியை 2 கட் பண்ணி அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இதையும் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிறது மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். தக்காளி நிறையா இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 தக்காளியும் அப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 3 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பெண்ணை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வேணாம், கடல் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சமாக ஒரு 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வினிகர்,
டொமேட்டோ கெச்சப்பும் வினிகரும் வந்து நம்மளுடைய புளிப்புத்தன்மைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து தக்காளியில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வினிகர் இல்லாதவங்க புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து டொமேட்டோ கெச்சப் வினிகர் அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்காது, இருந்தாலும் ஓரளவு பேலன்ஸ் பண்ணும். புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து நல்லா திக்காகட்டும். இப்போ வந்து கொதிக்குது பார்த்தீங்களா, திக்கானதுக்கப்புறமா கொதித்ததெல்லாம் தக்காளி சோஸ் எல்லாம் வந்து வெளியே அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து திக்காயிருச்சு நல்லா. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்டாலியன் ஹெர்ப்ஸில் வந்து பேசில் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு ஓரிகானோ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலைனாலும் பரவாயில்லை. நீங்கள் காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரையும் கெடாமல் இருக்கும். நான் அடுத்த நாள் யூஸ் பண்ணிடுவேன், அதனால் ஒரு பவுலில் போட்டு கிளிங் ரேக் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பை.